காளானை வச்சு ஒரு அருமையான கிரேவி எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காளான் கிரேவிக்கு தேவையான மசாலாவை இப்போ தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காரம் தேவையான அளவுக்கு வரமிளகாயை கொஞ்சம் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கப்பூ, கசகசா. பட்டை, சோம்பு, லவங்கப்பூ, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காளான் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ காளான் கிரேவியை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டை அது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பட்டை லவங்க மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த வரமிளகாயவும் இது கூட சேர்த்துக்கோங்க. நாலு தக்காளியை பொடி பொடியாக அரிஞ்சு மசாலாவோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ கழுவி வச்சுருந்த காளானை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இதுக்காக ஒரு அரை கிலோ காளானை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். காளா மேலே மசாலா ஓட்டுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து காளானை நல்லா கலக்கிக்கலாம். காளான் நல்லா வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காளான் வேகிறதுக்காக சேர்த்த தண்ணியெல்லாம் ஆவியாயிடுச்சு. காளானும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து காளானை இறக்கிடலாம். சூடான சுவையான காளான் கிரேவி இப்போ சாப்பிட தயாராக இருக்கு. சூப்பராக இருக்குதுப்பா காளான்.